மீண்டும் வரிசை யுகம் உருவானால் அனுரவே பொறுப்பு. ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. போலீசார் தொடர்பில் அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு. அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பொது தேர்தல் தொடர்பில் முட்டுக்கட்சி வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. பங்களாதேஷின் இடைக்கால தலைவருக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம். பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவின் முக்கிய பொறுப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறைக்குத்தவையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 42% அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவுக்கு வாக்களித்துள்ளனர். அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கினார். அவர் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய சங்கங்களுக்கிடையில் இடம்பெறும் உலகின் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி வங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவித்தார். அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அப்படியானால் இந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கை மக்கள் பொறுப்பெடுத்திருக்கும் அந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவினால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாட்டில் மீண்டும் வரிசேகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. மேலும் இடம்பெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும். அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு எதிராக புதிய அரசாங்கம் நடவடிக்கை எதுவும் எடுக்காது என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். போலீசாரின் சில நடவடிக்கைகள் தொடர்பான பழைய தவறான கலாச்சாரத்தை சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எவரும் திருத்த மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பதவியை இன்று பொறுப்பேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் தரப்பில் இதுவரையில் நடந்த தவறுகளை சரி செய்ய போலீசாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசியல் அழுத்தங்களினால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியமனம் இனிமேல் இடம்பெறாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் துரிதமான தீர்வுகளை வழங்குவார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீசாரின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை உடைந்து அரசியல் தலையீடுகள் நிறுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ மட்டத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் அரசியல் தலையீடுகள் இடம்பெறாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துபை இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் அமைதியாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவினால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்தல், கள்வர்களை பிடித்தல், அரசு ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி தொடர்பில் ஆரோக்கியமான எண்ணத்தை தாம் கொண்டிருப்பதாகவும், அவர் தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏதேனும் சந்தர்ப்பத்தில் அவர்களினால் ஆட்சியை முன்னெடுக்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லை நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மக்களின் நிலைப்பாடு வாக்குகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம். எந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படப் போவதில்லை.
இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழு ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ஷ 3,42,781 வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரான முகமது யூனுசை அமெரிக்காவை விட்டு வெளியேறுமாறு கோரி நியூயார்க் நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் 79th பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முகமது யூனுஸ் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவர் தங்கியிருந்த விருந்தகத்துக்கு முன்பாக சிலரினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது ஷேக் ஹசீனாவை எங்கள் பிரதமர் என போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.